ஹை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம் தேடலான்னு கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் இருந்த ஹோட்டலோட ஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து மழை, இன்னும் மழை நிற்கலை, இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அந்த மழையிலேயே அப்படியே கிளம்பிட்டோம், போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் தான், அதனால் அப்படியே நடந்து இப்போ எப்படியோ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நைட்டு வந்து மசால் தோசை சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து எதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேயே பட்டர் மசாலா தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆர்டர் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து பட்டர் மசாலா தோசையும் அவர் வந்து பிளைன் தோசை போதும்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ரெண்டும் வாங்கினோம். பாருங்கள், மலைக்கு நல்லா சுட சுட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பட் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா சூடாக இருந்ததுனால இந்த மலைக்கு பாருங்கள் நல்லா இருந்துச்சு, ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து மெஜிஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நடந்தா போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வாக்கபிள் தான், ஸோ அதனால் ஜஸ்ட் நடந்து வந்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து எந்த ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த பஸ் எங்கே நிற்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து அதான் பேசிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எந்த ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி பஸ்ஸு ஏறிட்டோம். இப்போ பாருங்கள், அங்கே தான் போக போகிறோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம், இது வந்து எலங்கா நியர் ஜக்கூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ அங்கே வந்து சரி பார்க்கலான்னு சொல்லி இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், ஏரியா நல்லா இருந்துச்சு, அதனால தான் இங்கே தான் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு எந்த வீடும் செட் ஆகலை, ஏன்னா அங்கே எதுவும் வேக்கண்ட் இல்லை. ஸோ அதனால் சரின்னு சொல்லி கிளம்பிட்டோம், சரி அடுத்த ஏரியா போய் பார்க்கலான்னு சொல்லி. ஸோ இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிது. பட் வீடெல்லாம் பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு, முன்னாடியும் நல்லா இருந்துச்சு. பட் உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நல்லாயிருக்கு. பட் என்னென்னா பட்ஜெட் வந்து 20,000 சொல்கிறாங்க, எங்கள் பட்ஜெட் 10-12 தான். ஸோ அதனால் வந்து இதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடு பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம், ஃபுல்லாக நடந்து நடந்தே தான் போனோம். ஸோ இப்போ அடுத்த வீடு பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து சுத்தமாக பிடிக்கலை, பிகாஸ் ஏரியாவும் நல்லா இல்லை. ஸோ கிச்சன் பாருங்கள், சுத்தமாக கிச்சன் சுத்தமாகவே நல்லா இல்லை. ஜஸ்ட்டு ஒரே ஆள் கூட உள்ளே போய் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அடுத்த வீடு வந்தோம். இங்கேயும் பாருங்கள், கிச்சன் மட்டும் நல்லாவே இல்லை. எந்த வீடு போனாலும் கிச்சனே எனக்கு அமைய மாட்டேது. ஸோ அதனால் இந்த வீடும் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுவும் பாருங்கள், 10,000 மேலே தான் சொல்கிறாங்க ரெண்ட்டு. பட் அந்தளவுக்கு கிச்சன் இருந்துச்சுன்னா ஓகே, பட் கிச்சனும் சுத்தமாகவே நல்லா இல்லை பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுதான் கிச்சனா, ஒரு ஷெல்ஃபு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு சரி கிளம்புவோன்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கோம். என் ஃபேஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டல்லாயிருச்சு, ஏன்னா நான் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். பட் டைம் ஆக ஆக ரொம்ப டல்லாயிருச்சு. இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 3 ஆக போகுது. நாங்கள் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை. நாங்கள் தேடி தேடி அலைஞ்சலைஞ்சு முடியலன்னு சொல்லி சரி வேண்டாம் வேறு ஏரியா பார்ப்போன்னு சொல்லிட்டு எகெயின் மெஜஸ்டிக்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து இந்த டைமில் வந்து சரி ஒன் டே பாஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்தோம். பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ஏரியா சேஞ்ச் பண்ணி போகும்போது ஒவ்வொரு டைம் பஸ்ஸில் 30-30 ரூபீஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒன் டே பாஸ் ஒன்லி 70 ரூபீஸ் தான், அதை எடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் என்ன, எல்லா டைமும் பாஸு வித் நம்ம ஒரிஜினல் ஐடிஸ் ஏதாவது காமிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அலைஞ்சு தெரிஞ்சு ஆனால் எங்களுக்கு நினச்ச மாதிரி வீடு கிடைக்கல. இப்போ பார்க்காமே வந்துட்டோம், இன்னும் தேடணும் வீடு. மழை வேற, சரியான மழை. மழை வந்து நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கு, இன்னும் மழை நிற்கிற மாதிரி தெரியல, எப்போ நிற்குன்னு தெரியல. அதனால ரொம்ப எவ்வளோ நேரம் நடக்க முடியலன்னு சொல்லி எகெயின் ரூம்க்கே வந்து நாங்கள் இருந்த ஏரியாவிலேயே ஓனர்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம், வர்றேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் பார்க்கணும் அந்த இடத்த, அந்த வீட்டை பார்த்து அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 5 மேல ஆயிடுச்சு. சரி ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அங்கே போயிடலாம் அந்த பழைய வீட்டுக்குன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே இருட்டாயிரும். ஸோ அதனால் இப்போ எப்படியோ வந்துட்டோம். இப்போ வந்துட்டு வந்து ஓனர்லாம் பார்த்து பேசிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கோம். ஸோ ஆதித்யன்கிட்டையும் என்ன பண்ணுறான், என்ன குழந்தைய விட்டுட்டு வந்ததுனால என்ன பண்ணுறான்னு ஒரே எங்களுக்கு இதாகவே இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக வீடு கண்டுபிடிச்சிட்டோம். நைட் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கோம், இப்போ தான் சாப்பிட போகிறோம். இதுவும் தெரியலடி ஆத்திரந்தாட்டு. நான் பாருங்கள் பரோட்டா வேணும்னு சொல்லி பரோட்டா வாங்கிட்டு. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூர் விட்டு போகும்போது இருந்த வீடே தான், அதே வீட்டுக்கு தான் திரும்ப வந்திருக்கிறோம் ஓனர்கிட்ட பேசி. இதுதான் நாங்கள் இருந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், டோர் ஓப்பன் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், நைட்லேயும் இதே மாதிரி தான் நல்லா அமைதியாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடு. இதனாலவே நாங்கள் மேரேஜ் ஆகி வந்து ஆதித்யன் வளர்ந்ததெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது தான்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு வழியை வீடெல்லாம் பார்த்தாச்சு. எகைன் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். ஆனால் ஃப்ரைடே தான் வந்து எகைன் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அதனால் சரி, ஊருக்கு போனால் 4 days என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். எங்கள் ஆதித்யரை பார்க்கவே போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அவனை விட்டுட்டு இருக்கவே முடியல என்னால். அந்த காயத்ரி மாதிரி போகலாமா? ஓனர்கிட்டலாம் சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து எங்களுக்கு பிடிச்ச மால். இது பேர் ஓரியன். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 15 minutes இருக்குது. இப்போ வந்து ஸ்டேஷன் வந்துட்டோம். இது வந்து பனஸ்வாடி ஸ்டேஷன் தான். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் 1/2 hour தான். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். ஸோ ட்ரெயின் ஏறி இப்போ மார்னிங் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். மணி வந்து 3:50 ஆயிடுச்சு. ஸோ ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிலே தான். ஸோ பாருங்கள், முன்னாடி வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, வீடியோ எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். இந்த இன்ஜினெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து உடுமலைக்கு கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆதித்யனோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். பாபா தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாருங்கள். அவன் பாருங்கள், பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஸ்டக்காகி நின்று பார்க்குறான். என்னடா திடீர்னு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டான். ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஆனால் வந்து நான் வந்து பார்க்கல. ஸோ வந்து கேட்டான், பாபாட்ட கேட்கும்போது வரலன்னு சொன்னதுமே அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னை பார்த்ததும் நான் எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன் என்ன பண்ணுறான்னு. பட் அழுகு நிறுத்தவே இல்லை. நான் வந்த உடனே பாருங்கள், இன்னும் அழுகு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நான் தூக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சமாதானம் ஆனான். ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஆதித்யன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.